வணக்கம், முத்துனார் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பைப்பர் போட்டு, அந்த பைப்பர் போட்டு வைக்கிறது பார்க்க போறோம். எந்த மாதிரி பைப்பர் போட்டு வைக்க போறாங்க, எப்படி வைக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது பவளப்பாறையில போட்டில் இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் போற மாதிரி கீழே இந்த மாதிரி பவளப்பாறையை பார்க்கறதுக்காண்டி ஒரு போட்டு தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வல்லம், அதாவது மரப்பலகையில் வைக்கிற வல்லம், அது இந்த மாதிரி வைக்காங்க, எந்த மாதிரி சேர்க்காங்க, என்னென்ன பொருள் அது இது பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வர்ற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2, இன்னொரு வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அது என்ன மாதிரி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கங்கிறது. உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதனால் இந்த கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த பைப்பர் படகு பைப்பர் போட்டு வைக்கிறதையும் பாருங்கள், வல்லவத்தில் வைக்கிறதும் பாருங்கள். வல்லவங்கிறது ஒன்று இருக்குது, அது செய்கிறதையும் பாருங்கள். கட்டாயம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் வந்து இப்போ நம்ம வந்து செய்ய போகிறது வந்து பக்கத்தில் தரவுகுளத்தில் ஃபிஷரிஸ் அவங்க வந்து பவளப்பாறை ஆராய்ச்சிக்காக ஒரு போட் ஒன்று வந்து நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அளவுக்கான போட் வந்து நம்மள்ட்ட இல்லாதனால நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆசாரி வச்சு டெம்ப்ளேட் மூலயமா அடித்து நம்ம வந்து இப்போ போட்டு கட்டுறோம். இது வந்து நடுவில் வந்து அவங்க வந்து பவளப்பாறையை மேலேருந்து உட்காந்து பவளப்பாறையை பார்க்குறதுக்கு வைக்கிற கிளாஸோட ஃப்ரேம் இது. இதை வந்து அவங்க மார்க் பண்ணி இந்த சீட்லாம் வச்சு அடித்து கொடுத்துட்டு அவங்க நம்ம ஃபைபர் வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அவங்க அடித்து அதை மார்க் பண்ணிகிட்ருக்காங்க சென்டரில். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த அவங்க மார்க் பண்ணி கொடுத்ததுக்கு மேலே பிவி வேக்ஸு இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் கோட்டிங் அடிக்கிறோம். இது வந்து ஜெல் கோட்டு, ஜெல் கோட்டில் வந்து ஆக்சிலேட்டர் மிக்ஸ் பண்ணி ஆக்சிலேட்டரில் வெள்ளை கலர் நம்ம பிக்மெண்ட்டு சேர்த்து இந்த பெயிண்ட் வந்து அடிக்கிறது. இந்த பெயிண்ட் வந்து அடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டுக்கு மேலே சில பிசுறுகளாக இருக்கும், அந்த பெயிண்ட் ஊற்றின பிசுறு அதெல்லாம் வந்து பட்டி பார்த்துட்டு இந்த மேட் செட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மேட்டை வந்து செட் பண்ணி ஃபஸ்ட் லேயர் வந்து ஏற்றுறதுக்காக இப்போ வந்து மேட் செட் பண்ணிகிட்ருக்கோம். செட் பண்ணி முடித்தோன்னா இதில் வந்து நம்ம ரெசின் வச்சு நாங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்து ஏற்றி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இது அடுத்து வந்து அதுக்கு மேலே ஒயிட் கலர் கொடுத்து, அது நீல கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஒயிட்டுக்கு மேலே நீல கலர், இது வந்து நெயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஃபைபர் லைனில். இது எப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃபிஷரிஸ் அவங்க வந்து கேட்ட கலர் வந்து ஒயிட்டும் ப்ளூவும் தான் கேட்டாங்க. அதனால் நம்ம வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒயிட்டும் ப்ளூவும் வந்து அடிச்சுட்ருக்கோம். இதே வந்து வேறு யாராச்சும் வந்து வேறு கலர் கேட்டாங்கன்னா நம்ம அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி லைனிங் பண்ணுறோம், மேட் வச்சு ரெசின் வச்சு லைன் பண்ணுறோம். இதே மாதிரி இப்போ நம்ம போடுறது வந்து ரோயன்ஸு, இது பேர் வந்து ரோயன்ஸு. இந்த ரோயன்ஸ் வந்து மூணு செட்டு போடணும். மூணு செட்டுனா ஒரு மேட்டு, ஒரு ரோயன்ஸு, ஒரு மேட்டு, அதே மாதிரி மூணு செட்டு இந்த போட்டுக்கான அளவு. இது போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த போட்டோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடி பாட்டத்தோட மொத்தம் இது வந்து மூணு திக்கு. இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டாக இது அட்டி, அட்டி அணியத்தெல்லாம் முடிச்சுட்டு அட்டி பக்கம் வந்திருக்கோம். அட்டி பக்கம்லாம் வந்து முடித்து இதுதான் மேட்டு, மேட்லாம் வச்சு அட்டி பக்கம் வரைக்கும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் நாங்கள் வந்து திக்கு ஏற்றுறது. இப்போ திக்கேற்றுறோம்ல, திக்கேற்றுட்டு இருக்கும்போது இதில் ஏர் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். இந்த ஒரு பக்கத்தில் நிற்கிற ஒரு கையில் ஒரு ரோலர் ப்ரஷ் வச்சுருக்காரு, ரோலர் வச்சுருக்காரு பாருங்கள், அதால் அந்த ஏரை வந்து எடுத்துருவார். இப்போ நாங்கள் இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் அந்த பண்ணிகிட்ருக்கார்ல, அதை வச்சு அதில் இருக்க ஏர், அப்புறம் அந்த மேட்டு சீட்டிங் ஆகும், அதை வச்சு போட்டோம்னா கீழே இருக்க மேட்டும் மேலே இருக்க மேட்டும் சீட்டிங் ஆகிறதுக்காக ரோலர் வந்து போடுறது. இதாங்க வங்கால். இப்போ வந்து நம்ம ஓவர் பண்ணியாச்சு, திக்கேற்றியாச்சு. திக்கேற்றினதுக்கப்புறம் இந்த வங்காலை வந்து அந்த போட்டில் வச்சு மேட்டு போடணும். இது வந்து அந்த வங்கால், வங்கால் வந்து அந்த போட்டில் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த
இந்த மாதிரி வங்கால வந்து மட்டம் பார்த்து வங்கால வந்து செட் பண்ணிடணும். இது வந்து அந்த கால் இருக்குல்ல, இது மரத்தால் இருக்கும், இதுக்கு மேலே தான் நம்ம வந்து மேட்டு போடணும். அதனால் இந்த கால் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக சைடில் வந்து பட்டி வைக்கிறோம். பட்டி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேட்டை வந்து செட் பண்ணுவோம். இந்த மாதிரி மேட்டை செட் பண்ணிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரெசினால் வந்து லைனிங் பண்ணணும். லைனிங் பண்ண அந்த மேட்டை வந்து சீட்டிங் பண்ணணும். கீழே இருக்க பாடியோட இந்த வங்கால செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சீட்டிங் பண்ணணும். இந்த இப்போ லைனிங் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி லைனிங் பண்ணி இந்த காலையும் அந்த கீழே இருக்க பாடியையும் ஒட்டிடணும். ஒன்றும் இது ஒட்டி முடித்தோன்னே இந்த மாதிரி கத்தியால் சென்டரில் வெட்டிட்டு, வங்கு சென்டர் வெட்டிட்டு உள்ளே இருக்க அந்த காலோட அச்சை வந்து எடுத்துட வேண்டியதான் நம்ம வெளியில். இது வந்து சில இதில் வந்து கால் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சு போடுறதுக்கு வந்து செட் ஆகாது. இதே வந்து நம்மள்ட்ட மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் பண்ணோம்னா அது ஸ்டாண்டர்டாக கால்லாம் இருக்கும். இப்போ நம்ம டெம்ப்ளேட்டில் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட் கால் இருக்காது. அதனால் நம்ம ஒரு டெம்பரரியாக வெளியில் காலை போட்டு உள்ளே எடுத்து வந்து நம்ம பட்டிட்டாக்க வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு அது சைடில் ஃபுல்லாக வந்து லைனிங் பண்ணிடுவோம். அந்த வங்கால் எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குமோ, அந்த ஸ்ட்ராங் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சைடில் கொடுத்து பட்டிட்டாக கொடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணிடுவோம் மேட் வச்சு. இது வந்து நம்ம ரெண்டு காலை வந்து வெட்டி எடுக்கிறோம்ல, அந்த ரெண்டு வெட்டி எடுக்கிறது நடுவில் ஒரு வெட்டு ஒன்று தெரியும் பாருங்கள் பக்கத்தில், அதுக்கு மேலே இந்த ரிப்பு வச்சு லைனிங் பண்ணி ரெண்டு காலையும் ஒன்றா ஒட்டிடுவோம். இது வந்து அந்த கிளாஸ் கிளாஸ் நடுவில் வந்து கிளாஸ் வைக்க போகிறோம்ல அந்த பீடிங்க்கான மேட்டு, அதை வச்சு அந்த இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சைடுலலாம் வங்கு போட முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து லைனிங் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கான சைடில் கால் வச்சு லைனிங் பண்ணுறது. இப்போ இந்த சைடும் அந்த சைடும் கால் வரும், அந்த காலை இப்போ வச்சு மேட் வச்சு செட் பண்ணியிருக்கு, அப்படியே லைனிங் பண்ணிட்டே வர்றேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க எல்லா ஒரு எட்டு எட்டு கால் இருக்கும், அந்த எட்டு காலையும் லைனிங் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கடுத்து வந்து சைடில் இப்போ போட்டோட சைடு, இது வந்து எதுக்காகனா போட்டு வந்து ஸ்ட்ராங்காக சைடு வந்து விரியாமல் இருக்கிறதுக்காக சைடில் கால் வைப்போம். அதே மாதிரி இப்போ கீழே வச்ச கால் மாதிரியே சைட்லேயும் வந்து கால் வைப்போம். அந்த காலை வந்து பேக் பண்ணுறது, சைடில் வந்து விரியாமல் ஃபோம் ஊற்றும் போது கீழே வடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த இதை வந்து லைனிங் பண்ணுறது. இதுதான் அந்த சைடில் நம்ம வைக்கிற வந்து காது. இது காதுன்னு சொல்லுவோம் நாங்கள், ஆனால் இது வந்து ஒரு வங்கு காலு சைடு காலுன்னு கூட சொல்லலாம். இந்த காலை வந்து முன்னாடி நான் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டே போவேன், பின்னாடி வருவார் அதுக்கான மேட்டை வச்சு பின்னாடி வந்து லைனிங் பண்ணிட்டே வருவார். இது பட்டி வச்சு கரெக்டாக வந்து நேர் பார்த்து அளவுப்படி வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு வந்தோம்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு லைனர் வந்து அது லைன் மேட்டை அதுக்கு மேலே வச்சு லைன் பண்ணி லைனிங் பண்ணிட்டே வருவார். பண்ணிட்டு வர்றாருல பின்னாடியே லைனிங் பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி நம்ம வச்சுட்டு போகிற சைடில் வச்சுட்டு போகிற காலுக்கு எல்லாத்துக்கும் லைனிங் பண்ணிட்டு வர்றாரு. இதுதான் ஃபோமுங்க. இப்போ நம்ம வந்து வங்கெல்லாம் போட்டு முடித்தாச்சு, வங்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபோம் ஊற்றுவோம். இது வந்து ஒயிட் கலர் ஒன்று இருக்கும், பிளாக் கலர் ஒன்று இருக்கும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டை நம்ம எப்படி வந்து ஆம்லெட் போடுவோமோ முட்டையை நல்லா அந்த மாதிரி சத்த வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கணும். கலக்கி இந்த மாதிரி வங்கில் நடுவில் நடுவில் வந்து வெட்டி எடுத்துடணும். வெட்டி எடுத்து அந்த வங்கு நடுவில் வந்து அந்த இதை கலக்கினதை வந்து ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றினோம்னா இது வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ அடுப்பில் நம்ம வந்து பால் எப்படி நம்ம வைக்கிறோமோ அந்த ஹீட்டுக்கு எப்படி பொங்கி மேலே வருமோ அதே மாதிரி இது என்ன பண்ணும், அது ஹீட்டுக்கு கீழேருந்து பொங்கி வரும். ரெண்டு மிக்ஸ் ஆனோன்னே அந்த ஒயிட்டும் பிளாக்கும் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம அந்த இது பொங்கி வரும். தனியாக வந்து பொங்கி வராது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தான் பொங்கி வரும். நான் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள், கால் மேலே வந்துகிட்டே இருக்கும். இது வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டே இருக்குல்ல,
மேலே வந்தோன்னா இப்போ இந்த அட்டை எதுக்காக போடுறோம்னா, இந்த அட்டையை போட்டோம்னா சைடு எல்லாம் போகாத இடத்துலலாம் போயிடும். இந்த பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி பொங்கி வருது பாருங்கள், அந்த மாதிரி வந்து பொங்கி வரும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கெமிக்கலுங்க, இந்த ஃபைபர் ஃபுல்லாகவே கெமிக்கல் தான், கெமிக்கலில் தான் எல்லா வேலையும். இதே மாதிரி வந்து பொங்கி வரும், மிக்ஸ் ஆனால் பொங்கி வரும். இது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ வேஸ்டேஜி கீழே கொட்டுது இல்லை, அதை வந்து கீழே கொட்டுறதை எடுத்து என்ன பண்ணுன்னா, ஒரு வங்கில் வந்து அதை எடுத்து அந்த வங்கில் போட்டுருவோம், போட்டு அதுக்கு மேலே ஃபோம் ஊற்றிடுவோம். ஃபோம் ஊற்றிவிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து உடனே எடுத்ததுனால இப்படி வந்து வளையுது. இதே வந்து ஒரு நாள் கழித்து நாளைக்கு, இப்போ இன்றைக்கி நம்ம ஊற்றுறோம்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஏன் விட்டுறாங்கன்னா, இது வந்து சில இடத்துல வந்து ஃபோம் வந்து ஊற்றாமல் இருக்கும். ஊற்றாமல் இருந்து இருக்க இடத்துக்கு வந்து என்னென்னா பால் வந்து பார்த்துருவாங்க, தட்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபோம் இல்லை ஊற்றலை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால் அதை வெட்டி அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோம் வந்து இப்போ ஊற்ற போகிறாரு. அதே மாதிரி எல்லா வங்கலையும் நாங்கள் வந்து ஃபோம் ஊற்றாத இடம் நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து அந்த தட்டி பார்த்து அந்த இடத்துல ஃபோம் ஊற்றி விட்ருவோம். இதே மாதிரி வெட்டி ஊற்றிடுவோம், ஊற்றுறோம். இது வந்து அந்த சைடு கால் ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணுற காலு, இந்த காலையும் அந்த காலையும் ஜாயின் பண்ணுறது. இதெல்லாம் வச்சா சைடில் வந்து போட் ஆனது விரியாது. இதோட வந்து இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. எங்களோட அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு இந்த போட்டோட மீதி இருக்க விஷயத்த எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம்.